കൊളുമ്പ് പ്രേമദാസ മൈതാനത്തിൽ പരപരപ്പ് ഏർപ്പെടുത്തിയ കോശം ബസിൽ രാജപക്ഷവുക്ക് ബദലാക പദവിയേക്കുള്ള മുഖ്യ നമ്പർ இன்றும் மக்களுக்கு சோகத்தை ஏற்படுத்திய லிட்ரோ நிறுவனம் பட்டினி அபாயமிக்க நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் ஒன்று. மின்சார விநியோகம் தொடர்பில் ஜனாதிபதியின் கையொப்பம். இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டி டுவெண்டி போட்டி நேற்று முன்தினம் கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் இடம்பெற்றது. குறித்த போட்டியின் போது இலங்கை மக்கள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியுள்ளார். இலங்கையில் கடந்த இரு மாதங்களாக கோட்டாபய அரசாங்கத்தை பதவி விலக கோரி மக்கள் அமைதியான முறையில் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று தினம் மைதானத்தில் மக்கள் ஹோ ஹோம் கோட்டா என கோஷங்களை எழுப்பியது தற்போது வைரலாகி வருகின்றது. பசுல் ராஜபக்ஷ பதவி விலகுவதை தொடர்ந்து ஏற்படும் தேசிய பட்டியல் வெற்றிடத்துக்கு இலங்கையின் முன்னணி வர்த்தகர் தம்பிக்க பெரேரா நியமிக்கப்படுவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவர் நாடாளுமன்ற உறுப்புரிமையை பெறுவதற்கு வசதியாக நேற்று முன்தினம் மாலை ஸ்ரீலங்கா பொதுச்சன பெருமுனவின் கட்சி உறுப்புரிமையை பெற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் நாடாளுமன்ற உறுப்பினரானவுடனேயே அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக நியமிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் மிகப்பெரிய பணக்காரராக கருதப்படும் தம்பிக்க பெரேரா சம்பத் வங்கி மற்றும் ஃபேன் ஏசியா வங்கி போன்ற பல நிதி நிறுவனங்களில் அவர் பெரும்பான்மையான பங்குகளை வைத்திருக்கின்றார். சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ள பல நிறுவனங்களையும் அவர் வைத்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாச காலத்தில் ஜாக்பாட் மற்றும் சூதாட்டத்துடன் தனது தொழிலை ஆரம்பித்தாலும் பின்னர் அவர் மூலோபாயமாக பங்கு சந்தையில் முதலீடு செய்ததால் பல தொழில்களில் ஈடுபட்டார். கடந்த தேர்தலில் பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக அவர் களமிறங்கலாம் என ஆரம்பத்தில் தகவல் பரவிய போதும் பின்னர் கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு தன்னால் ஏதாவது செய்ய முடியுமானால் நாட்டிற்காக எதையும் செய்ய தயார் என அண்மையில் அறிவித்திருந்தார். இலங்கை தொடர்ந்து கடன் வாங்குகின்றது, ஆனால் பணம் சம்பாதிக்கும் திட்டங்கள் எதுவும் இல்லை. எவ்வளவு காலம் அதை செய்வது? நாங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என அவர் மேலும் கூறியுள்ளார். இத்தகைய பின்னணியில்தான் அவரது நேரடி அரசியல் வருகை ஆரம்பிக்கின்றது. நாடளாவிய ரீதியாக இன்றைய தினமும் சமையல் எரிவாயு கொள்கலன்களை விநியோகிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனவே 12.5 கிலோகிராம் மற்றும் 2.3 கிலோ சமையல் எரிவாயு கொள்கலன்களை பெற்றுக்கொள்வதற்காக விற்பனை நிலையங்களுக்கு அருகாமையில் வரிசையில் காத்திருக்க வேண்டாம் என அந்த நிறுவனம் பொதுமக்களை கோரியுள்ளது. 3900 மெட்ரிக் டன் ஏற்றிய எரிவாயு கப்பல் நேற்று தினம் நாட்டை வந்தடைந்தது. அந்த கப்பலில் இருந்து எரிவாயுவை தரையிறக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் சமையல் எரிவாயு கொள்கலனை பெற்றுக்கொள்வதற்காக நாட்டின் பல பாகங்களைச் சேர்ந்த மக்கள் நேற்று தினம் வரிசையில் காத்திருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஐக்கிய நாடுகள் உணவு மற்றும் விவசாய அமைப்பு, ஐக்கிய நாடுகள் உலக உணவு செயற்திட்டம் ஆகிய இரு அமைப்புகளும் இணைந்து வெளியிட்டுள்ள பட்டினி அபாயம் மேலோங்கிய நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இவ்விரு அமைப்புகளும் இணைந்து எதிர்வரும் ஜூன் செப்டம்பர் மாதம் வரை காலப்பகுதியில் உலகளாவிய ரீதியில் உணவு பாதுகாப்பு நிலை எத்தகையதாக காணப்படும் என்பது குறித்து வெளியிட்டுள்ள பட்டினி மேலோங்கல் அபாய அறிவிப்பிலேயே மேற்கண்டவாறு இலங்கையும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ள முக்கிய விடயங்கள் வருமாறு. இவரிடம் மே மாதம் வெளியிட்ட பட்டினி மேலோங்கல் அபாய அறிக்கையின் பிரகாரம் எதியோப்பியா, நைஜீரியா, தென் சூடான் மற்றும் ஜேம்ரின் ஆகிய 4 நாடுகளும் பட்டினி அபாயம் மேலோங்கிய நாடுகளாக திகழ்வதுடன் குறிப்பிடத்தக்க அளவு அபாயம் மிகுந்த நாடுகளின் பட்டியலில் ஆப்கானிஸ்தான் மற்றும் சோமாலியா ஆகிய நாடுகள் இணைந்திருக்கின்றன. எதியோப்பியா, ஜேம்ரின், தென் சூடான், சோமாலியா மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் சுமார் 750,000 பேர் வரையில் பட்டினிக்கும் உயிரிழப்புக்கும் முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். அதேவேளை கடந்த ஜனவரி மாதம் வெளியான அறிக்கையில் மிக மோசமடைந்து வரும் நிலவரங்களின் காரணமாக உயர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருக்கும் நாடுகளின் பட்டியலில் ஹொங்கோ, ஹெய்ட்டி, சாஹெல் பிராந்தியம், சூடான், சிரியா ஆகிய நாடுகள் உள்ளடங்கியிருந்ததுடன் தற்போதைய அறிக்கையின் பிரகாரம் அப்பட்டியலில் ஹென்ஜாவும் இணைத்துக் கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமின்றி பட்டினி அபாயம் மேலோங்கிய நாடுகளின் பட்டியலில் அங்கோலா, லெபனான், மடகஸ்கார்,
மொசாம்பியா ஆகிய நாடுகளும் தற்போது இலங்கை, மேற்கு ஆப்பிரிக்கா, உக்ரைன் மற்றும் சிம்பாபே ஆகிய நாடுகளும் இணைந்து கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மின்சார விநியோகத்தை அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தும் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. நேற்று முதல் அமுலாகும் வகையில் மின்சார விநியோகம் அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய கோஷம். பசில் ராஜபக்சவுக்கு பதிலாக பதவியேற்கவுள்ள முக்கிய நபர். இன்றும் மக்களுக்கு சோகத்தை ஏற்படுத்திய லிட்ரோ நிறுவனம். பட்டினி அபாயமிக்க நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் ஒன்று. மின்சார விநியோகம் தொடர்பில் ஜனாதிபதியின் கையொப்பம்.